பதினொன்னாம் வசனத்தில் ஏதோ இருக்கிற மாதிரி பேசுறாங்க. ஒன்னு எடுங்க எல்லாரும், பதினொன்னு வாசிக்க கேளுங்க. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். அவ்வளவுதான், இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டார்கள், செய்ததும் களவு செய்தார்கள், வஞ்சித்தார்கள், தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு, ஒழித்து வைத்தார்கள். இவ்வளவும் செய்துட்டாக்கும் ஏன் என்னை கைவிட்டு? இயேசு சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு நடக்கும். முதல் தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறார். முதல் தோல்விக்கான காரணம் என்ன? காரணம் ஒன்று பாவம், ரெண்டு மீறுதல், மூன்று எடுத்துக்கொள்ளுதல், மூன்று நான்கு களவு செய்தல், அஞ்சு வஞ்சித்தல், ஆறு ஒழித்து வைத்தல். ஒழித்து வைத்தல் இது யாருக்கும் தெரியாது, செய்தது யாருக்கும் தெரியாது, ஆனா நடந்தது ஊருக்கே தெரியும். இப்ப செய்தது யாருக்கும் தெரியாதுப்பா. பாவம் செய்தது மறைவிடத்துல, மீறினது மறைவிடத்துல, எடுத்துக்கொண்டது மறைவிடத்துல, களவு செய்தது யாரும் இல்லாத நேரத்துல, வஞ்சித்தது தனிமையா இருக்கும்போ, ஒழிச்சு வச்சது யாரும் எடுக்க கூடாத இடத்துல, கட்டுக்கடியிலே. ஆனா அவமானம் பஞ்சாயத்து அறிய நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிற சில மறைவிடத்தின் செயல்கள் பகிரங்கமான அவமானத்திற்கு காரணமாய் முடியும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? இவ்வளோ பெரிய எரிகோவில காக்கலோ தான் எடுத்தேன். ஆமா, இன்னும் சாக்கில் வைக்கிற மாதிரியே எடுத்தான், மடியில் சொருகிற மாதிரி தான் எடுத்தான். வஞ்சித்தது கொஞ்சம், அவமானம் பெருசு. நம்ம ரொம்ப சிம்பிளாக நினைக்கிற சில காரியங்கள் சிம்பிளாக இல்லை, ரொம்ப பெருசாக நம்மளை கொண்டு கவுத்துரும். ஆமா, வாசிங்க பார்க்கலாம். 7:18 வாசிங்க. அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது, வரப்பண்ணின பொழுது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். இது ஒரு பெரிய கூட்டத்துக்கு தோல்வி ஒரு சிறிய மனிதனில் ஆரம்பித்தது இல்லையா? வெளியரங்கமான ஒரு தோல்விக்கு காரணம் மறைவிடத்தில் செய்த ஒரு சப்ப காரியம், சின்ன பொருள் தான். அதான் சொல்ல, குட்டியானையில் ஏத்துற மாதிரி திருடி இருந்தா கூட பரவாயில்ல, மணிக்குள்ள கட்டுற மாதிரி எடுத்து கொண்டு வச்சுட்டான்ட்டான், அவ்வளவுதான் ஜாலி முடிஞ்சு. தெய்வ பிள்ளைகளே, நம்ம நிசாரமா நினைக்கிற சில சின்ன தவறுகள் உங்களை மீண்டு வர முடியாத தோல்வியில் கொண்டு நிறுத்திவிடும். தங்கச்சி, நீ ரொம்ப நிசாரமா சில காரியத்தில் ஈடுபடுகிற. தம்பி, நீ ரொம்ப நிசாரமாக சில காரியங்களை பார்க்குற. இதனால் என்ன வரப்போகுது, இதனால் என்ன வரப்போகுது, இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிற சில சின்ன காரியங்கள் இனி ஒருபோதும் தலை உயர்த்தாமல், இனி ஒருபோதும் வெற்றியடைய முடியாத ஒரு தோல்விக்கு நேரம் உன்னை நிறுத்திடும். அதனால ஆமேன். தேவன் விரும்புகிறபடி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.